அத்தியாயம் ஒன்று. கடல் உலகின் முதல் அதிசயம், சத்தமிடும் ரகசியம், கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீலப்பள்ளம், வாசிக்க கிடைக்காத வரலாறுகளை தின்று சிரித்து நின்று சிரிக்கும் நிஜம். கடல் ஒரு வகையில் நம்பிக்கை, ஒரு வகையில் எச்சரிக்கை. கடல் குடித்து கொண்டிருந்த கலைவண்ணன் மடியில் கிடந்த தமிழ் ரோஜாவை மறந்து போனான். அவள் அழகின் நவீனம், சிறகு களைந்து சுடிதார் கொண்ட சொப்பன தேவதை. இரத்த ஓட்டம் பாயும் தங்கம் அவள் தேகம். பொறுக்கி எடுத்த உலக அழகுகளை நெருக்கி தொடுத்த நேர்த்தியான சித்திரம். குமரி வயது கொண்ட குழந்தை அவள். அவன் அழகன், இளைய அறிஞன், காதலிக்கும் போதும் கம்பீரம் குறையாதவன். என்ன யோசனை என்றாள் தமிழ். கலைவண்ணன் மனது கரையேறியது. இந்த செவிட்டுக் கரைகளோடு அந்த அலைகள் இத்தனை யுகங்களாய் அப்படி என்னதான் பேசும் என்று யோசிக்கிறேன். பூமியில் கிடந்து கொண்டே இந்த கடல் தூரத்து வானத்துக்கு தூரிகை இல்லாமல் எப்படி வர்ணமடிக்கிறது என்று யோசிக்கிறேன். மடியில் கிடந்தவள் நொடியில் எழுந்தாள். நீங்கள் கடல் பைத்தியம். இல்லை, நான் கடற்காதலன். கடல் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா? காதலியும் கடலும் சலிப்பதில்லை தமிழ் ரோஜா. அவள் மல்லிகைக்கரம் தொட்டு மணிக்கட்டில் முத்தமிட்டாள். நேச மின்சாரம் நெஞ்சுக்குள் பரவியது. அவளை இழுத்து வளைத்து இறுக்கி இறுக்கி உருக்கி உருக்கி மடியில் ஊற்றிக்கொண்டான். ஒரு அலை அவர்கள் மீது அச்சதை தூவியது. காது மடல்களின் வெயில் மறைவு பிரதேசங்களில் விளையாடி அவன் விரல் நன்னம்பிக்கை முனை நோக்கி நகர்ந்தபோது விடுக்கென்று விலகிக் கொண்டவள் பொய்க்கோபத்தில் பூத்தாள். அவன் அறிவான், ஊடல் என்பது பசி தூண்டும் பந்தி. பந்திக்கு முந்தியவளை வம்பு கிழுத்தான். வா, கொஞ்ச நேரம் கடலோடு கால் நினைப்போம். ஐயோ, கடலுக்குள்ளா? நான் மாட்டேன். கலாபமையில் கூட்டு புழுவானது குறுகி குறுகி. ஏன், என் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, கடல் மீது நம்பிக்கை இல்லை. எதனால்? ஆக்டோபஸ் அலைகள் என்னை அள்ளி கொண்டோடிவிட்டார். அப்படியாவது கடல் நீர் குடிநீராகட்டுமே. சிரித்தது அவன், நுரைத்தது கடல். தள்ளி நின்றாள் தமிழ் ரோஜா. தான் மட்டும் அலை தாண்டே கடல் புகுந்தான் கலைவண்ணன். வா. மாட்டேன், எனக்கு பயம். தண்ணீர் பயம், குடிநீர் குளிநீர் தவிர எல்லாம் பயம். வெள்ளித்திரையில் வெள்ளம் பார்த்தாலே விழிமூடிக்கொள்வேன். ஆரோ ஏரியோ கடலோ என் கனவுகளில் ததும்பும் போது என் படுக்கையில் நான் வியர்த்து விழிக்கிறேன். மாட்டேன், கடலாட மாட்டேன். என்னை ஆபத்துக்குள் அழைக்காதீர்கள். ஒரே ஒரு பயம் எனக்கு, தண்ணீர் பயம். பேச பேச அவள் படபடப்பை பறைசாற்றின கண்களில் உடைந்து விழுந்த மின்மினி மின்னல்கள். கலைவண்ணன் கரை மீண்டான். அவளை ஆதரவாய் அணைத்து அங்கவஸ்திரமாய் தோளில் அணிந்து அவள் சுட்டு விழி தாழும் வேளை கன்னத்தில் சுட்டு விரல் கையெழுத்திட்டான். காதில் மண்டியிட்டான். காதில் ஓதினான், தமிழ் ரோஜா. அதைவிட சுகமாக அம்சத்வானி ராகம் கூட அவள் பெயரை உச்சரித்திருக்க முடியாது. காதல் வந்து அழைக்கும் போதுதான் பெயர் வைத்ததன் பெருமை புரிகிறது. அந்த சுகம் மீண்டும் அவளுக்கு வேண்டியிருந்தது. அதனால் கொட்டாமல் இருந்தாள். தமிழ் ரோஜா. இப்போது அவன் அழைத்தது தோடி ராகம். என்றாள் தமிழ். தண்ணீருக்கு நீ பயந்தால் உன்னை கண்டு நீயே பயப்படுகிறாய் என்று அர்த்தம். புரியவில்லை. உன் உடம்பு என்பதே மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர். உன் அழகு தேகம் என்பது 65% தண்ணீர். மெய்யாகவா? தமிழிடம் போய் சொல்வேனா? விஞ்ஞானம் விளம்ப கேள். வாழும் உயிர்களை வடிவமைத்தது தண்ணீர். 70% தண்ணீர் யானை, 65% தண்ணீர் மனிதன். என் அமுதமே, உன் உடம்பில் ஓடுவது 7.2 லிட்டர் உப்பு தண்ணீர். நம்ப முடியவில்லை. உண்மைக்கு உலகம் வைத்த புனைப்பெயர் அதுதான். உடம்பில் ஏன் உப்பு நீர் ஓடுகிறது? கடற்கொடை, தாய் தந்த சீதனம், முதல் உயிர் பிறந்தது கடல் நீரில் என்பதால் ஒவ்வொரு உடம்பிலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உறவு திரவம். முதல் உயிர் பிறந்தது கடலிலா? நம்புவதெப்படி நான்? கலையின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் தமிழ். ஒருவருக்கான காற்றை இருவரும் சுவாசித்தார்கள். சுகபோதையிலும் கலைவண்ணன் உண்மை உளறினான். கடலில் பிறந்த முதல் உயிர் தண்ணீரில்தானே சுவாசித்திருக்க முடியும்? அந்த மரபுரிமையின் தொடர்ச்சிதான் இன்றும் கர்ப்பத்தில் வளரும் சிசு தண்ணீர் குடத்தில் சுவாசிக்கிறது. ஆகா என்று ஆச்சரியம் காட்டிய தமிழ் அவன் முகத்தில் முள் குத்தாத பிரதேசம் தேடி முத்தமிட்டாள். அந்த முத்த சூடு உயிரெல்லாம் பரவ கண்டவன் அவள் கழுத்தடியில் கைப்பதித்து குளிர குளிர குறுமுடி கோதினான். குழந்தையே, என் குழந்தையே என்று கொஞ்சினான். புரிகிறதா? கடல் நம் தாய். தாய் கண்டு தமிழ் அஞ்சலாமா? தாய் என்றால் பூமியை அவள் ஏன் புசிக்க வேண்டும்?
அவள் மீது குற்றமில்லை. கடலின் கீழே நகரும் பாறைகள் அவளை நகர்த்தி விடுகின்றன. அவளுக்கு அக்கருணை இல்லை. கடல் தந்த அனுமதியால்தான் மூழ்காத நிலப்பகுதி மூச்சுவிட முடிகிறது. கடல் நீர் இடம் மாறி நிலப்பரப்பில் நின்றால் எல்லா இடங்களிலும் 3 கிலோமீட்டர் உயரம் தண்ணீர் நிற்கும். புள்ளி விவரம் சொல்லியே பொழுது போக்கிவிட்டீர்கள். சரி, நல்ல விவரம் சொல்லட்டுமா? ஒரு முத்தத்தில் எத்தனை வோல்ட் மின்சாரம் தெரியுமா? போதும் போதும், புள்ளி விவர புலியே, ஆளை விடுங்கள். விடமாட்டேன், வா. தண்ணீரில் நனை, அல்லது தண்ணீரை நனை, அலையோடு விளையாடு. தெரிக்கும் திரவ நட்சத்திரங்கள் சொல்லாத இடங்களில் விழுகையில் இல்லாத அனுபவம் எழுமே, அந்த சுகம் துய். எத்தனை மனிதர் கடல் பார்த்தனர், எத்தனை மனிதர் இதில் கால் வைத்தனர். வா, இந்த சிற்றலையில் கால் வைத்து யாரும் செத்துப்போனதில்லை. தண்ணீர் பயம் தவிர், சொட்ட சொட்ட நனை, கிட்டத்தட்ட குழி. நீரின் பெருமை நிறைய பேர் அறியவில்லை. காதலி பெருமை பிரிவில், மனைவி பெருமை மறைவில், தண்ணீரின் பெருமை பஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில். நீ உணவில்லாமல் 1 மாதம் வாழலாம், நீர் இல்லாமல் 1 வாரம் வாழ முடியாது. தண்ணீர்தான் உயிர். இந்த கடல் அந்த உயிரின் தாய். தாயோடு தள்ளி நிற்பதா? வா. எட்டி நின்றவளை கட்டிப்பிடித்தான். திமிரினாள். வாழை தண்டாய் ஒடிந்தாள். வாழை மீனாய் வெளுக்கினாள். அவன் முன்னு கிழுத்தான், அவள் பின்னு கிழுத்தாள். வேண்டாம், இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம். என்னோடு வாழ்ந்தால் நீ நெருப்பு பள்ளங்கள் தாண்ட வேண்டியிருக்கும். நீர்கண்டு பயந்தால் எப்படி? நெருப்பு பயம் இல்லை, தண்ணீர்தான் பயம். அவன் தூக்க முயன்றான். அவள் துவண்டு விழுந்தாள். கைதட்டி சிரித்தன அலைகள், நாடகம் பார்த்தன நண்டுகள். சிதறி விழுந்தவளை சேர்த்தெடுத்தான். அவளை சுமந்து அலையில் நடந்தான். அவளோ அந்தரத்தில் நீச்சல் அடித்தாள். இடுப்பளவு தண்ணீரில் இறங்கிவிட்டான். அஞ்சினாள். தண்ணீரின் ததும்பலில் மிரண்டாள். அவளை உடும்பாய் பற்றினான். அவள் உதறி ஒதுங்கினாள். நுரைச்சதங்கை கட்டி ஆடி வந்த அலைகள் கண்டு அலறினாள். பிரம்மை பிடித்து பேச்செழுந்தாள். தூரத்திலிருந்து ஒரு பேரலை அவள் பெயர் சொல்லிக்கொண்டே படை திரட்டி வருவதாய்ப்பட்டது அவளுக்கு. அவ்வளவுதான், அவள் ஞாபக சங்கிலி அறுந்துவிட்டது. அந்த மூர்க்க அலையின் மோதலில் தன்னிலை குலைந்து தடுமாறி எழுந்து ஒரு கணம் மிதந்து மறுகணம் அமிழ்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் விழுந்தாள். அலைகளில் தொலைந்தாள். 2. மருத்துவமனை. குடல் குடையும் மருந்து வாசம், துடைத்து வைத்த சோகம், வெள்ளை வெள்ளையாய் அவசரங்கள், ஆங்கிலத்தில் அகவும் அழகு மயில்கள். 3. மேகத்தில் நெய்தெடுத்த மெல்லிய போர்வையின் கீழே சோர்ந்து கிடந்தது சுடிதார் ரோஜா. அவள் கண்கள் செயற்கை உறக்கச் சிறையில் இருந்தன. பாரிஜாத பூவில் பட்டாம்பூச்சி உட்கார்வது போல் படுக்கையில் பைய அமர்ந்து அன்பமகள் நெற்றி தொட்டார் அகத்தியர். மாலை நேரத்து வெயிலாய் அது சூடு குறைந்து சுட்டது. உடம்பில் இப்போது உப்பு நீர் இல்லை. சுவாசப்பை சுத்தம். நுரையீரல் தரை வரை பிராணவாயு பிரயாணம். ஓய்வுதான் தேவை, உறங்க விடுங்கள். செவிலியின் வெள்ளை அறிக்கை அவரை வெளியேற்றியது. அறைக்கு வெளியே தூரத்தில் தெரிந்த துண்டு வானத்தையே பார்த்து சலித்த கலைவண்ணன் தன் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியில் தன் இதயம் போல் துடிதுடிக்கும் இலைகளுக்கு தாவினான். சிகரெட் புகை சிந்தனை கலைத்தது. புகைக்கு பின்னே அகத்தியர் தோன்றினார். நல்ல உயரம், நாகரிக தோற்றம். 40களில் நட்சத்திரமாய் தொடங்கிய வழுக்கை 50களில் முழுமதியாய் முற்றுகையிட்டிருந்தது. தடித்த கண்ணாடி, தங்க ஃப்ரேமுக்காக மன்னிக்கலாம். பெருந்தொழிலதிபர், நாடாளுமன்றத்தில் வரிபாக்கி பட்டியலில் வந்து வந்து போகிறவர். கலைவண்ணனுக்கு அவரிடம் பிடித்தது அவர் பெண், பிடிக்காதது அவர் பிடிக்கும் சிகரெட். தமிழை இன்னும் கொஞ்சம் மென்மையாய் கையாண்டிருக்கலாம் என்றார் அகத்தியர் புகைசூழ. இப்படி நீரச்சவம் கொண்டவள் என்று நினைக்கவில்லை நான். கனவுகள் நிஜங்களாகவும் நிஜங்கள் கனவுகளாகவும் தோன்றும். அந்த பள்ளி வயதில் கொடைக்கானல் ஏரியில் பள்ளி தோழிகளோடு இவள் படகில் போனாள். அது கவிழ்ந்தது. மீட்கப்பட்டவள் இவள் மட்டும்தான். சில நாட்களில் ஏரி எங்கும் சீருடை பிணங்கள் மிதந்தன. அன்று கொண்ட நீரச்சம் இன்றும் தீரவில்லை. நீரச்சம் நிரந்தர அச்சம் அல்ல, நிச்சயம் களையலாம். இல்லையென்றால் அந்த பயம் உடலையும் மனதையும் உள்ளிருந்தே தின்றுவிடும். இந்த தண்ணீர் பயத்தை தவிர்த்தாக வேண்டும். கவனம், தூசி எடுக்கும் அவசரத்தில் கருமணியே தூர்ந்துவிடக்கூடாது. எனக்கு அவள் ஒரே பெண். இதுதான் அடிக்கடி கேட்கும் அப்பா மொழி. ஒரே பெண் என்றால் 100% அன்பா? 2 பெண்கள் என்றால் ஆளுக்கு 50% அன்பா? 4 பெண்கள் என்றால் இதயத்தை 4 ஆக்கி 25%? ஒரே பெண் என்றால் உயிர் பாசம் வருமா? இன்னொரு பெண் இருந்தால் இவள் இறந்து போக சம்மதமா? உங்கள் ஆண்மை கலந்த அறிவுதான் என் மகளை தலைசாய வைத்தது, என்னை தலையாட்ட வைத்தது. ஆனால்
தர்க்கம் வேறு, தர்மம் வேறு. சில குணங்களை எதிர்த்திடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயல்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், திரிபுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நீல விழிகள் பிடிக்கும், ஆனால் தமிழ் ரோஜா விழிகள் கருமை, இருள் உறைந்த கருமை. நிறம் என்பது நிறமிகளின் வேலை, அது இயல்பு, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீரச்சம் என்பது திரிபு, அது விழியின் கருமை போல் இயல்பானதல்ல, துணியின் அழுக்கை போல் திரிபானது. மனச்சலவை ஒன்றே மருந்து. சலவை செய்யும் அவசரத்தில் அவள் சல்லி சல்லி ஆகிவிடக்கூடாது, அவள் மென்மையானவள். அப்பாக்கள் செய்யும் இரண்டாம் தவறு இது. மென்மையை நீங்கள் கற்பிக்கிறீர்கள், பெண்களின் செருப்பை கூட மெல்லிய தோலில் வடிவமைக்கிறீர்கள். 16 வயதுக்கு மேலும் பலூன் வாங்கி வருகிறீர்கள். சில்லென்று முளைக்கும் சிறகுகளை கூட வேண்டாத ரோமங்கள் என்று வெட்டி விடுகிறீர்கள். அதனால்தான் காற்று கடுமையாக அடித்தாலே பல பெண்களுக்கு இரத்தம் கசிந்து விடுகிறது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என் உயிரின் கடைசி சொட்டு வரை அவள்தான் நிறைந்திருக்கிறாள். என் நீண்ட பயணத்திற்கு தகுதியாக அவளை தயாரிக்க வேண்டும். அவள் உங்களுக்கு தகுதி இல்லாதவளா? அப்படியில்லை, அன்பில், குணத்தில், காதலில் அவள் என்னிலும் மிக்கவள். ஆனால் என் வாழ்க்கைக்கு தயாராய் அவள் இன்னும் வார்க்கப்படவில்லை. என்னுடையது புயல் யாத்திரை, அவள் பூஜையறை குத்து விளக்கு. அணைந்து போகாமல் இருப்பது எப்படி என்பதை சுடருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகத்தியர் பேசவில்லை, தன் மௌனத்தை புகையாய் மொழிபெயர்த்தார். பிறகு வேர்களில் வீழாமல் இலைகளை மட்டும் நனைக்கும் சாரலாய் கலைவண்ணன் காது தொடாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். நான் தவறான இடத்தில் தலையாட்டி விட்டேனா? காற்றில் கசிந்த வார்த்தை அவன் காதுகளில் விழுந்துவிட்டது. சுள்ளென்று ஏதோ சுட்டது. பொங்கி வழியாமல் புலநடக்கம் கொண்டான். மோனலிசாவின் புன்னகை திருடி உதடுகளில் ஒட்டிக்கொண்டான். மெல்ல மெல்ல சொல்ல விழ்த்தான், நீங்கள் தலையாட்டியது தப்பானவனுக்கல்ல, சரியானவனுக்குத்தான். எனக்கு கிராமத்து குட்டிச்சுவர் வாழ்க்கையும் தெரியும், நகரத்து நட்டச்சுவர் வாழ்க்கையும் தெரியும். எனக்கு சோழ கூழில் மிதக்கும் மிளகாயும் தெரியும், உங்கள் சாராய கிண்ணங்களில் மூழ்கி மிதக்கும் பனிக்கட்டிகளும் தெரியும். எனக்கு மழையில் நனைந்த வைக்கோல் வாசமும் தெரியும், சொட்டுக்கு ₹100 தந்தால் மட்டுமே மணக்கும் அரேபிய அத்தரும் தெரியும். செருப்பில்லாத எனது பாதத்தில் காட்டுப்பாதையில் குத்திய கருவேல முல்லை நகரத்து தார்ச்சாலையில் வந்து தேய்த்தவன் நான். நீங்கள் விதையில்லாத திராட்சைகளை விழுங்கி வளர்ந்தவர்கள், நான் கற்றாழை பழத்தின் அடியில் இருக்கும் நட்சத்திர முள் பார்த்தவன். நான் சென்னை வந்தது என் அறிவுக்கு அங்கீகாரம் தேடி அல்ல, உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்குமான வித்தியாசத்தின் வேர்காண வந்தேன். சென்னை நூலகங்களில் வாடகை தராமல் வசித்தேன். இறைப்பையை பட்டினியிட்டு மூளைக்கு புசித்தேன். சமூக தேடல் கொண்ட பத்திரிகையில் சேர்ந்தேன். ஒரு கல்லூரி விழாவில் உங்கள் மகளை சந்தித்தேன். முதன் முதலில் என் உயிர் மலரக் கண்டேன். மென்மை சிறையை விட்டு அவளை மெல்ல மெல்ல மீட்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பயணிப்பது மயிலிறக பரப்பிய மல்லிகை பாதை அல்ல. நான் சகாராவின் சகோதரன். பகல் சுடும், இரவு குளிரும், இதுதான் என் பயணம். நான் பத்திரிகையாளன். பேனாவின் மூடி திறந்த போதே என் மார்பையும் திறந்து வைத்துக் கொண்டவன். அவன் பேச பேச துடிக்கும் இரத்தம் துடிக்கிறது என்று அகத்துக்குள் சிரித்த அகத்தியர் அவன் மூச்சு வாங்கவிட்ட இடைவெளியை தனதாக்கிக் கொண்டார். தமிழை மனம் செய்து கொண்டால் உங்கள் பாலைவனம் கடக்க சொந்த விமானம் ஒன்று தந்துவிட மாட்டேனா? சொந்தத்தில் விமானம் வாங்கலாம், அனுபவம் வாங்க முடியுமா? உங்கள் பணம் எனக்கு குடை வாங்கி தரலாம், மழை வாங்கி தர முடியுமா? உங்கள் பணம் மின்னல், அதிலிருந்து வெளிச்சம் வரலாம், ஆனால் வெளிச்சமெல்லாம் தீபமாகுமா? அகத்தியர் அவன் தோள் தொட்டார். அந்த தொடுதலில் அனுபவம் கனத்தது. பணம் இல்லாதவன்தான் பணத்தை மதிப்பதில்லை. சொல்லிலும் உதட்டிலும் சிந்தி வழிந்தது சில்மிஷம். நான் பணம் உள்ளவனைத்தான் மதிப்பதில்லை. ஒவ்வொரு பணக்காரனின் ஆழத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குற்றம் கால் கொண்டிருக்கிறது. பணம் ஒரு விசித்திரமான மாயமான். அது தன்னை துரத்துபவனுக்கு குட்டி போட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. குட்டிகளில் திருப்தி அடையாத மனிதன் தாய்மானை பிடிக்கும் வேட்டையில் தவிக்க தவிக்க ஓடி செத்து போகிறான். இந்த பிரபஞ்சமே எனது பெட்டி என்கிறேன் நான். இல்லை, உங்கள் வீட்டு பெட்டிக்குள்தான் பிரபஞ்சம் என்கிறீர்கள் நீங்கள். உங்களை பிரபஞ்சமாய் விரிய விடுங்கள். பிரபஞ்சத்தை உங்களாய் சுருக்கி விடாதீர்கள். எப்போதும் வெப்பம், எதிலும் ஆவேசம், எதையும் அறிவாகவே பார்க்கும் அவசரம். இது தகாது கலைவண்ணன். நீங்கள் புன்னகையை கிளற்றிவிட்டு போர்வாள் தரித்திருக்கிறீர்கள். போர்தான், அடுத்த 100 ஆண்டு யுத்தம்தான். மிருக வாழ்க்கை மனிதனுக்கு திரும்பும், வலிமை உள்ளது மட்டுமே தப்பிக்கும். அன்பு அறம் எல்லாம் அன்றில் அன்னம் பட்டியலில் காணாமல் போகும். அடுத்த 100 ஆண்டில் எவனும் சைவனாய் இருக்க மாட்டான்.
நர மாமிசம் தின்மால் டீ கடையில் மனித ரத்தம் விற்கும். இந்த நூற்றாண்டு மனமும் உடம்பும் அடுத்த நூற்றாண்டுக்காகாது. நகர வாழ்க்கை எனும் இந்த தார் பாலைவனம் கடக்க தோல் தோல் இரண்டும் தடித்திருக்க வேண்டும். இனி வருவது போராளிகளின் காலம். மனிதர்களோடு மனிதர்களும் எந்திரங்களோடு எந்திரங்களும் தொடர்ந்து யுத்தம் புரியும் ஒலிகளின் நூற்றாண்டு. அந்த யுத்தத்திற்கு தங்களை தயாரித்துக் கொண்டவர்கள் மட்டுமே ஜீவித ரயிலின் அடுத்த நூற்றாண்டு பெட்டியில் ஏறிக்கொள்ளலாம். முடியாதவர்கள் இந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே இறங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நீங்கள் மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ளும் அவநம்பிக்கை தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து உயர்வது உங்கள் ஒரு கரமாய்த்தான் இருக்கும். இன்னொரு கரம் உயர்ந்தால் அது உங்கள் இடக்கரமாய் இருக்கலாம். அவ்வளவுக்கு வாழ்க்கை இன்னும் அழுகிவிடவில்லை, அழுகப் போவதும் இல்லை. வேட்டையாடுகிற வேட்டையாடப்படுகிற இரண்டு இனங்களும் உயிர்கள் தோன்றிய காலந்தொட்டு உலவிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் சிங்கம் அழிந்து விடவும் இல்லை, முயல் முடிந்து விடவும் இல்லை. வலைகளின் எண்ணிக்கை அதிகமானதற்காய் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து விடவில்லை. ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் வலைகளை அறுக்க தெரிந்தவை மட்டுமே வாழ்கின்றன என்கிறேன். நம் வாழ்க்கை முறை உடம்பை வாழையாய் வளர்த்துவிட்டது, மனதை கோழையாய் வளர்த்துவிட்டது. உடம்புக்கும் மனதுக்கும் ஒருமைப்பாடு இல்லை. செருப்பு கடித்து செத்துப்போகும் தேகங்களை வளர்த்துவிட்டோம். தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்துவிட்டோம். தேகம் வன்மை செய்து இதயம் செம்மை செய்யும் பயிற்சிகள் இல்லை. இனி வரும் நூற்றாண்டுகளில் மழை நிறைய இருக்குமோ இல்லையோ, இடி நிறைய இருக்கும். கற்பக விதைகள் வாங்கி காளான் சாகுபடி செய்யும் இந்த கல்வி முறையும் ஈசல் பண்ணைகளாகிவிட்ட பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு தந்து அனுப்புவது அடுத்த நூற்றாண்டு ஆயுதம் அல்ல, கடந்த நூற்றாண்டு கவன் வில். உங்கள் பெண்ணும் விதிவிலக்கல்ல. அவள் ஈசல் உடம்புக்காரி, காளான் மனசுக்காரி. என்னிடம் விட்டுவிடுங்கள், எனக்கு அவளை இணை செய்து கொள்கிறேன். அகத்தியர் அவன் கண்களை கவனித்தார். அவற்றில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிதந்து மிதந்து மின்னின. அவனது சொல்லின் உஷ்ணம் அவரை சுட்டாலும் நெல்லிக்காயின் ஆழத்தில் இருக்கும் இனிப்பை நேசிப்பது போல் அவன் சொல்லின் உள்ளிருக்கும் அசையாத நம்பிக்கையை ஆராதித்தார். என்ன அது சத்தம்? என்னை விட்டுவிடுங்கள், தண்ணீரில் கொல்லாதீர்கள். நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நீங்கள் என்னை நேசிக்கவில்லை. தமிழ் ரோஜாவின் கதறல் அவர்களின் காது மடல் திருகியது. அவர்கள் கால்களால் பறந்தார்கள். அத்தியாயம் 3. அன்புள்ள தமிழ் ரோஜா, இதுவரை எனக்கு நான் எந்த கடிதமும் எழுதியதில்லை. கடிதம் என்பது தூரங்களின் காகித வடிவம். உனக்கும் எனக்கும் தூரமில்லை. உன் காதுகள் என் உதடுதொடும் தூரத்திலேயே இருந்ததால் காகிதத்தில் பேசும் அந்நியம் நேர்ந்ததில்லை. இன்னொன்று, காதல் கடிதங்கள் உணர்ச்சியின் மத்தாப்புகளாய் இருப்பதுண்டே தவிர உண்மையின் தீபங்களாய் இருப்பதில்லை. ஒரு காதல் கடிதம் படிக்கப்படும் போதே 80% கழிக்கப்பட வேண்டும். மிச்சமிருக்கும் 20% உணர்ச்சியின் வண்டலின் கீழே உண்மையும் கொஞ்சம் உறைந்திருக்கும். உலகத்தின் காதல் கடிதங்களெல்லாம் அழகானவை, ஆனால் ஆரவாரமானவை. நிலாவில் இரத்தம் கசிவது போல், மீசையோடு பிறந்த குழந்தை போல் கவனம் ஈர்ப்பவை, ஆனால் யதார்த்தம் மீறியவை. எனவே இடைவெளி இருந்தாலும் உனக்கு நான் எழுதியிருக்க மாட்டேன். பள்ளம் நிரப்ப நுரை கொட்டி இருக்க மாட்டேன். ஆனால் இப்போது எழுதுகிறேன். ஏனென்றால் இது காதல் கடிதமல்ல, என் தன்னிலை விளக்கம். உன்னை காதலிக்க தொடங்கிய பிறகு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் முட்டாளாகி இருக்கிறேன் என்பதன் மொத்த தொகுப்பு. நான் உன்னை நேசிக்கவில்லையோ என்று உன் உணர்வுகள் உறங்கும் போது நீ உச்சரித்தாய். என் காதலின் எடை என்ன என்பதை மில்லிகிராம் சுத்தமாய் சொல்லிவிட முடியாது. கத்தியால் கைக்கீறி இரத்தம் காட்டவும் மாட்டேன். நேசம் காட்ட அனுமன் போல் நெஞ்சு கிழிக்கவும் மாட்டேன். பின் அடையாளம் எதுவென்பாய்? என் வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கவில்லையே, அதுதான் அடையாளம். எந்த புது பேனா வாங்கினாலும் என் பெயர் எழுதி பார்ப்பதை மறந்து அனிச்சை செயலாய் உன் பெயர் எழுதி பார்க்கிறேனே, அதுதான் அடையாளம். கவிதைகள் அடையாளம், என் கண்ணீர் அடையாளம். ஒரு நாள் என் அறையில் நீ தவறிவிட்ட உன் பூ போட்ட கைக்குட்டை என் பூஜை பொருள். என் வீட்டு கண்ணாடியில் உன் படத்தை ஓரத்தில் ஒட்டி உன் படத்தின் பக்கத்தில் என் பிம்பம் படிய வைத்து ஜோடி பொருத்தம் கண்டு சுகம் காண்பதில் என் சிநேகமான காலை பொழுது செலவாகிறதென்று தெரியுமா உனக்கு? நினைவு கொசுக்களால் நித்திரை தொலைந்த ஒரு நீள ராத்திரியில் கால் கடுக்க நடந்து கடற்கரை அடைந்து நீயும் நானும் சந்தித்த இடத்தில் அனாதை குழந்தைகளாய் அழுது கொண்டிருந்த உன் மல்லிகை உதிர்வுகளை மடியோடு அள்ளி வந்து மார்போடு தழுவிக்கொண்டு விடிய விடிய விழித்து கிடந்தேனே. அந்த நேச உஷ்ணத்தின் நிறமறிவாயா நீ? என் பத்திரிகை அலுவலகத்தின் எக்ஸ்ரே கண்ணாளர்கள் உன்னையும் என்னையும் ஊடறுத்து பார்த்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்பற்று அதிகமுள்ளவன் கலைவண்ணன் மட்டும்தான் என்று கிண்டல் மொழி சுண்டுவதை கண்டதுண்டானே?
பூமியின் அடிவயிற்றில் கனன்று கொண்டிருக்கும் அக்கினி மாதிரி என் மனதில் கனன்று கொண்டிருக்கும் ஆசை அக்கினி உன்னை சுடவில்லையா? என் நேசம் புரியும் முன்பு நீ என் நெஞ்சு புரிய வேண்டும். உன்னை உன் வாழ்க்கைக்கு தயாரிக்கிறேன். தண்ணீர் பயம் கொண்டு தள்ளி நின்றால் நாளை எப்படி வெந்நீராற்றில் விசைப்படகு விடுவாய்? நீ சுத்த தங்கந்தான். நல்ல தங்கத்தில் நகை செய்ய முடியாது. சிறிதே கலக்க வேண்டும் செம்பு. தைரியம் செம்பு, அனுபவம் செம்பு. அதைத்தான் உன்னில் கலக்க நினைக்கிறேன். உன் கங்காறு மடியை விட்டு வெளியே வா. நான் சிங்கத்தின் முதுகு, ஏறிக்கொள் முதலில். தார்ச்சூடு காணட்டும் உன் தாமரை பாதம். உன் வெல்வெட் திரை விட்டு வெளியே வா. குளிரில் கோணி போர்த்து கூவம் கரை குடிசை ஒன்றில் இரவு கழி. உன் சைவ கோடு கட கூறு கட்டி மீன் விற்கும் குப்பத்து கிழவியை சற்றே நகர சொல்லிவிட்டு ஒரு வெயில் பகலில் மீன் விற்றுப்பார். அரசாங்க லாரியில் தண்ணீர் பிடி. இரண்டு குடம் வேர்வைக்கு பிறகு ஒரு குடம் தண்ணீர் நிறைவதை உணர். வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவளுக்கு ஏன் வேலையற்ற வேலை என்பாய்? ஓர் ஆணியை சுயமாய் அடிக்க தெரியாதவளுக்கு வெள்ளிக்கரண்டி சொந்தமாய் இருக்கக்கூடாது. அனுபவங்கள் தடுப்பூசிகள் போட்டுக்கொள். அம்மை குத்த வந்தால் கைமறைக்கும் குழந்தை போல் அடம் பிடிக்காதே. அனுபவங்களுக்கு உடம்பு மனம் இரண்டையும் உட்படுத்து. தன்னை திரும்ப போடுவதன் மூலம்தான் பூமி சூரியனிடம் அனுபவம் பெறுகிறது. வசந்தம், கோடை, மழை, குளிர், வெயில், புயல் என்ற அனுபவங்கள் இல்லையே எப்போதோ பூமி இறந்து போயிருக்கும். கல்யாண சந்தையில் உன்னை துலக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி, அனுபவங்களின் பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி. நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசர தேவைக்காக மட்டும் இருக்கட்டும். மற்றபடி பிறப்பு முதல் இறப்பு வரை உணர்ச்சியும் வலியும் ஒன்றுதான். ஆண் உடம்பில் ரத்தம் 5.5 லிட்டர், பெண் உடம்பில் 5 லிட்டர் என்ற பேதம் இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான். எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை, பெண்ணுக்கில்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா. ஏ பணக்கார நத்தையே, முதலில் நீ உன் தங்கக்கூடு தகர். இந்த பிரபஞ்சமே பொதுவென்று கொள்ளாமல் மனிதர்கள் மனைப்பட்டா வாங்கும் போராட்டத்திலேயே மரித்து போகிறார்கள். பயன்படுத்தாத வானம், பயன்படுத்தாத சூரியன், பயன்படுத்தாத நட்சத்திரம், பயன்படுத்தாத பூமி, பயன்படுத்தாத மூளை மனித குலத்துக்கு பாக்கி இருக்கிறது. 2% மேல் மூளை இங்கே வேலை வாங்கப்படவில்லை. 98% மூளை சாகும் வரை செல்வியாகவே இருக்கிறது. நான் என் புலன்கள் திறந்து பிரபஞ்ச எல்லை வரை பறக்க பிரியப்படுகிறேன். நீ மழையில் நனைந்த கிளிக்குஞ்சாய் மருகி நின்றால் எப்படி? சிறகு விரித்து வா, சிலிர்த்து வா. உனக்கு நான் துன்பம் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு நறுக்க நினைத்ததென்னவோ நகம்தான், ஆனால் விரல் காயமாகிவிட்டது. எப்போதும் படுத்தே கிடக்காதே. தலையணை ஒன்றும் மார்க்கண்டேயனின் சிவலிங்கம் அல்ல. நம்பிக்கையின் சக்தியை உடலெங்கும் பரப்பு. உன்னை உணர், என்னை நினை. என்னை மன்னித்து விட்டாய் என்பதன் அடையாளமாய் என் குயிலே தொலைபேசியில் கூவு. ஆலய மணிகளையும் மாதா கோயில் மணிகளையும் விட தொலைபேசி மணியில்தான் நம் காதல் பூஜிக்கப்படுகிறது. எப்போது கேட்கும் உன் தொலைபேசி சங்கீதம்? காதலோடு கலைவண்ணன். ஒரு தாய் தன் குழந்தையை உறங்க வைப்பது போல் கடிதத்தின் இமை மூடினான். காகித பறவை சிறுகடித்தது. பத்திரிகை பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்துவிட்டது பத்திரிகை. சூரியன், பூமி, நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளை போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்பு சார்பு கொண்டவன் எவனும் இங்கே உண்மை சொல்ல முடிவதில்லை. அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மதம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழு பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கே உண்மை பேச முடியும். தன்னைப் போலவே தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த நாற்காலிக்கு தாலி கட்டியிருந்தான். ஒரு வகையில் பத்திரிகையும் காதலிதான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆதாரப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை களைக்காதிருக்க அங்கங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்து கொண்டிருந்தது. அங்குதான் தொலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில் எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில் மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவு செய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதி வைத்தால் என்ன? கடைசியில் அது இசைத்தது. கலைவண்ணன், கலைவண்ணன் என்றே அழைத்தது. 1:30 அடங்கி 2:00 முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமூச்சும் பரபரப்பும் இழைய நான் கலைவண்ணன் என்றான். எதிர் முனையில் கண்ணீர் பேசியது, தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி விசும்பல்தானே. 4 அத்தியாயம். ராயபுரம் கடலோரம்.
விஞ்ஞான அன்னங்களாய் விசைப்படகுகள், தண்ணீர் தவளைகளாய் கட்டுமரங்கள், தாலாட்டும் தண்ணீர் தொட்டிலில் வாலாட்டும் ஒரு கடற்கோக்கு, தண்ணீரில் தங்கம் கரைக்கும் சொக்கச்சூரியன், கடலுக்குள் தலை தூக்கும் கரும்பாம்பாய் நீண்டு கிடந்த அந்த தார்பாலத்தின் முடிவில் கலைவண்ணன் மார்பில் தளைந்து மடியில் மாலையாய் கிடந்தாள் தமிழ் ரோஜா. அழுது அழுது கடைசியில் தூங்கி போகும் ஒரு குழந்தை மாதிரி விசும்பி விசும்பி கிடந்தவள் கண்ணீர் தீர்ந்த மௌனமானாள். சத்தியம் செய், இனி என் நேசத்தை சந்தேகிக்க மாட்டாயே? அவளை காதுக்குள் காதலித்த கலைவண்ணன் அவள் அங்கங்களில் எதுவும் அவனுக்கு வெளியே வெளியாத வண்ணம் வாரி எடுத்து வசதி செய்து கொண்டான். இரண்டு ஒட்டு மாஞ்செடிகளை கட்டுவது போல் அவளை தன் மார்போடு பதித்து முத்தப்பசையிட்டு ஒட்டிக்கொண்டான். அவள் உடம்பெங்கும் ஒரு பத்திரமான பாதுகாப்புணர்ச்சி பரவியது. அதுதான் ஒவ்வொரு பெண்ணின் உயிர் தேவை. அதுதான் அந்த இதம், அந்த கதகதப்பான உத்தரவாதம், அந்த தடம் பதியாத தடவல், பாசம் குழைத்த ஸ்பரிசம். ஒவ்வொரு பெண்ணின் உள்ளாசை அதுதான். பெரிதும் பெண்கள் ஆராதிப்பது அதிரப்புணரும் அந்நிகழ்வை அல்ல. அவர்கள் அதிகம் விரும்புவது இந்த நேசம் நிஜம் என்னும் நினைப்பை. அவர்கள் பெரிதும் பிரியப்படுவது பின்கழுத்தில் விரல் பதித்து கூந்தல் ஆழத்தில் செய்யும் கோதுகையை, பூக்களுக்கு சுழுக்கெடுப்பது போல் விரல்களுக்கு சுடுக்கெடுக்கும் அந்த வேடிக்கையை. தனக்குரியவனின் முடிகொண்ட மார்பில் முகம் புதைத்து விழித்து கொண்டே உறங்கும் ஒரு மயக்க நிலையை. அந்த மனநிலையில் மயங்கி கிடந்தாள் தமிழ் ரோஜா. இமைகளை விழியிலிருந்தும் தன்னை அவன் மார்பிலிருந்தும் விலக்கிக் கொள்ள விருப்பமில்லாமல் வினவினாள், எனக்கு ஏன் இந்த வெயில் குளியல்? காதலை சுடுவதில்லை என்பது காலங்காலமாய் நிலவி வரும் சூரிய தீர்மானம். எப்போதும் என்னை இங்கேதான் அழைக்கிறீர்கள், மெரினா பிடிக்காதா? அவன் அவள் கன்னத்துக்கும் உதட்டுக்கும் இரண்டங்குள்ள இடைவெளியில் பதில் பேசினான். மெரினா திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம். அவள் தழும்பி சிரித்ததில் அவள் கன்னம் அவன் உதட்டில் விழுந்தது. சரி சாந்தோ, அது காதல் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம். ஓஹோ, இது நம்பிக்கை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சந்திக்கும் இடம். ஓர் அலை ஓங்கி எழுந்து வந்து கைத்தட்டிவிட்டு மீண்டும் கடலுக்குள் போனது. அந்த அலை ஓசை அச்சத்தில் அவன் உடம்புக்குள் ஓடி ஒளிவது மாதிரி அவனுக்குள் ஒட்டி ஒடுங்கினாள் அவள். ஏ கடலை, நீ இன்னும் சில அலைகளை அடுத்தடுத்து எனக்காக அனுப்பி வைக்கக்கூடாதா? புல்லாங்குழலின் காதில் உதடு ஊதுவதைப் போல அவன் அவள் காதில் குறைந்த குரலில் குனிந்து பேசினான். உனக்கு பிடித்த ஒரு செய்தியும் பிடிக்காத ஒரு செய்தியும் சொல்லட்டுமா? ஒரு முறை கண் திறந்து சொல்லிவிட்டு மறுபடி மூடிக்கொண்டாள். உனக்கு பிடித்த செய்தி, நீ கடைசி பரீட்சை எழுதியதும் தேர்வு மண்டபத்திலேயே நம் திருமணம். சரி, பிடிக்காத செய்தி? கடலுக்குள்தான் நம் முதலிரவு. ஐயோ, அவள் அவனை நிஜமாய் கிள்ளி பொய்யாய் அழுதாள். தூரத்தில் கரையோரத்து விசைப்படகு ஒன்று கடல் புகை எத்தனைத்து கொண்டிருந்தது. அதன் எந்திர ஓசை ஓரத்தில் மேய்ந்த மீன்களையெல்லாம் ஆழத்தில் அனுப்பி வைத்தது. கலைவண்ணன் மீண்டும் கடல் பார்த்தான். மடியில் கிடக்கும் புதையலை மறந்து போனான். அவள் அவனை உதறி எழுந்தாள். ஊடல் கொடி பிடித்தாள். உண்மையில் நீங்கள் நேசிப்பது கடலையா என்னையா? உன்னைத்தான், நிச்சயமாய் உன்னைத்தான். கடலை விட மதிப்புடையவள் என் காதலியே நீதான். கடலை விட மதிப்புடையவளா? அவள் கண் விரித்தாள். ஆமாம், ஒரு டன் கடல் தண்ணீர் .000004 கிராம் தங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் 72% மட்டுமே தண்ணீர் கொண்ட உடலில் நீ 50 கிலோகிராம் தங்கம் அல்லவா வைத்திருக்கிறாய்? நான் உன்னை காதலிப்பேனா, கடலை காதலிப்பேனா? அவள் காதுகள் மூடி கத்தினாள். போதும் போதும், உங்கள் புள்ளி விவரம் போதும். கடலுக்குள் நுழைவதற்கு தூரத்து விசைப்படகு துடித்து கொண்டிருந்தது. நான் கடல் பார்த்த போதும் உன் கண் பார்த்த போதும் மட்டுமே பிரமித்திருக்கிறேன் தமிழ். நீல கடல் பற்றி நிறைய படித்தேன், உன்னை படித்து கொண்டே இருக்கிறேன். என் ஒவ்வொரு கனவிலும் உலா வரும் கடல் தேவதை நீதான். நீ கடல், நான் பூமி. என் மீது உன் அலைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறாய். நீதான் என் மீது புயல் வீசுகிறாய், நீதான் என் மீது மழை தூவுகிறாய். ஒவ்வொரு நாளும் என் ஓரக் கரைகளை அரித்து அரித்து என்னை உன் உள்ளிழுத்து கொண்டிருக்கிறாய். கடல் இல்லை என்றால் வானுக்கு நிறமில்லை, நீ இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு நிறமில்லை. நீ கடல், நான் பூமி என்பது வெறும் ஊமை அல்ல, உண்மை. சூரிய வெப்பத்தை உடனே உள்வாங்கி உடனே வெளிவிடுகிறது பூமி. உடனே கொதித்து உடனே குளிர்ந்துவிடும் என்னை போல. சூரிய வெப்பத்தை மெல்ல மெல்ல உள்வாங்கி மெல்ல மெல்ல வெளிவிடுகிறது கடல். அணு அணுவாக அன்பு வயப்பட்டு உயிர் நிறைய காதலிக்கும் உன்னை போல. கலைவண்ணனுக்கு புனைப்பெயர் கடல் மைந்தன் என்று வைக்கலாம். நான் மட்டுமல்ல,
ஒவ்வொரு மனிதனும் கடலின் மைந்தன்தான். ஒவ்வொரு பெண்ணும் கடலின் புத்திரிதான். ஒன்றை மறந்தேன். இன்னொரு வகையிலும் நீதான் கடல், நான் தான் பூமி. எந்த வகையில்? மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் இருந்தும் மிச்சமுள்ள பூமி தாகத்தால் தவிக்கிறதே, அதை போல அமிர்த பாத்திரமாய் நீ அருகிருந்தும் தாகப்பட்ட மனசு தவியாய் தவிக்கிறதே. தள்ளி இருந்த தமிழ் ரோஜா தாவும் குழந்தையாய் அருகில் வந்தாள். அதுதான் எனக்கும் ஆச்சரியம். தண்ணீர் இவ்வளவிருந்தும் தாகம் ஏன் தீரவில்லை? புள்ளி விவரம் சொன்னால் பொறுத்து கொள்வாயா? கொள்வேன், சொல்வேன். பூமியின் தண்ணீரில் 97% கடல் கொண்ட நீர், உப்பு நீர், குடிக்க உதவாத நீர். மிச்சமுள்ள 3% நிலம் கொண்ட நீர். அதில் 1% தண்ணீர் துருவ பிரதேசங்களில் பனிமலைகளில் உறைந்து கிடக்கிறது. 1% தண்ணீர் கண்டுகொள்ள முடியாத ஆழத்தில், மொண்டு கொள்ள முடியாத பள்ளத்தில் கிடக்கிறது. மனித குலம் பயன்படுத்துவதெல்லாம் மிச்சமுள்ள 1% தான். ஐயோ, அந்த 1% தீர்ந்துவிட்டா? தீராது. தண்ணீர் பூமிக்கு வெளியே போய்விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பருகுவது பயன்படுத்தப்பட்ட பழைய தண்ணீரைத்தான். தண்ணீரும் காதலை போலத்தான், அதன் மூலங்கள் அழிவதில்லை. தூரத்து விசைப்படகு தண்ணீர் கிழிக்க தயாரானது. கிழக்கு நோக்கி தன் மூக்கை மொத்தமாய் திருப்பியது. கலைவண்ணன் கரையில் இருந்து கொண்டே மீண்டும் கடலில் மூழ்கினான். விழித்து கொண்டே கனவில் பேசினான். கடல், அது ஒரு தனி உலகம். பள்ளி கொண்ட விஸ்வரூபம், 85,000 உயிர் வகை கொண்ட உன்னத அரசாங்கம், அடுத்த 100 உணவு தேவையின் அமுத சுரபி, முத்துக்களின் கர்ப்பப்பை, பவளங்களின் தொட்டில், மாங்கனீஷ் பாறைகளின் உலோக உலகம், பெட்ரோல் ஊற்றின் பிறப்புறுப்பு, கலங்கள் நகரும் திரவத்திடல், அது கவிஞர்களின் கனா, விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கூடம், ஞானிகளின் தத்துவம். விசைப்படகு அந்த காதலர் பாலம் கடந்துதான் கடல் புக வேண்டும். இப்போது ததும்பி ததும்பி அவர்களை நோக்கி தவழ்ந்து வந்தது அந்த டீசல் பறவை. தூரத்து சித்திரங்களாய் அதன் விளிம்பில் சில மீனவர்கள். படகு நெருங்க நெருங்க, ஓ, அவனுக்கு தெரிந்தவர்கள், அவனை நேசிப்பவர்கள். மீனவர் போராட்டத்தில் கைதாகி அவன் எழுத்துக்களால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களும் அவனை கண்டு கொண்டார்கள். கலைவண்ணன், கலைவண்ணன் எந்திர ஓசை கிழித்து குரல் எடுத்து கூவினார்கள். அவன் மடியில் படுத்து கிடந்தவள் வெடித்து பூத்தாள். விசைப்படகை வெறித்து பார்த்தாள். பிறகு கண்களால் கேள்வி கேட்டு மௌனம் காத்தாள். கண் இமைக்காத கலைவண்ணன், தோழர்கள், என் மீனவ தோழர்கள் என்றான். என்ன பேனாக்காரரே, கடலோடு போய் வருவோம், வாருங்களேன். விசைப்படகிலிருந்து வீசிய அழைப்பு காற்று வழி மிதந்து கரை ஏறியது. பாலம் நோக்கியே படகும் வந்தது. காதலியே, தமிழ் ரோஜா, கடல் சென்று வருவோமா? கண்ணடித்து சிரித்தான் கலைவண்ணன். ஐயோ, அவள் பெங்குவின் பறவை போல் பின்வாங்கினாள். கொஞ்ச தூரம் போகலாம். சுத்தமான காற்று, சுகமான தாலாட்டு, தரையில் விழுந்த ஆகாயமாய் கடல் பார்க்கலாம். 1,000 பறவைகளின் ஊர்வலம் பார்க்கலாம். உடனே திரும்பலாம். கால்கள் பின்னு கிழக்க, அச்சத்தில் முகம் வியர்க்க, வேண்டாம் அந்த விபரீதம் என்று விலகி ஓடினாள். படகு பக்கத்தில் வந்துவிட்டது. கலைவண்ணனை பார்த்து கத்தினார்கள். கடலுக்குள் போய் வருவோம், மீன் விருந்து வைப்போம், மாலைக்குள் கரை சேர்ப்போம். ஒரே சுதியில் உரை நடையில் பாடினார்கள். படகு நின்றது பாலம் உரசி. தயவு செய்து வா தமிழ், கலை கெஞ்சினான். வேண்டாம் வேண்டாம், மாட்டேன் மாட்டேன். அவள் சுடுமணலில் விழுந்த ஒற்றை மழை துளியாய் ஓடி மறைய பார்த்தாள். நீங்களும் வாருங்கள், தங்கையும் வரட்டும். அழைப்பு குரல்கள் அதிகமாயின. இப்படி அஞ்சினால் எப்படி? பாதுகாப்பான பயணம் இது. சின்ன சின்ன அனுபவங்கள் வேண்டாமா? சிறகடி என்னோடு வா தமிழ், வா. அவள் சுருங்கினாள், இவன் நெருங்கினான். அவள் அஞ்சி விழித்தாள், இவள் கெஞ்சி அழைத்தான். அவள் வெளிந்தாள், இவன் அள்ளினான். அங்கே அரங்கேறியது ஒரு அகிம்சை இம்சை. அவளை மார்போடு அள்ளி கவனமாய் கால் வைத்து விசைப்படகில் குதித்தான். தாலாட்டும் படகில் தடுமாறி விழுந்தான். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் காயப்படாமல் கட்டிக்கொண்டான். அவள் உள்ளாடிய அச்சத்தில் ஊமையானாள். மீனவர்கள் கைத்தட்டி ஒலி எழுப்ப கிளி கொண்டது கிளி. பயப்படாதே தமிழ், பார் என் தோழர்களை. அவர் பாண்டி, இவர் பரதன், இவர் இசக்கி, அவர் சலீம். எல்லோரையும் அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்து பார்த்தாள். அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இவள்தான் தமிழ் ரோஜா. இப்போது மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் காதலி போல் இருக்கப் போகும் என் மனைவி. விசைப்படகு விரைந்து படபடத்தது. தமிழ் ரோஜா இதயம் 2 துடிதுடித்தது. 5 கண் விழித்து பாரடே என் காதல் தமிழே.
இமை கொண்டு கண்ணுக்கும் கரம் கொண்டு முகத்துக்கும் இரட்டை கதவுகள் இட்டு கொண்டவளே, இப்போது வங்காள விரிகுடாவில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேலே நீல வானம், நீல வானம். கீழே நீலக்கடல், நீலக்கடல். தண்ணீரில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாய் கவிதை எழுதும் கடற்காற்று. சரி சரி, கண் திறந்து பார், சமுத்திரம் உனக்கு கீழே. பிளாஸ்டிக் வலைகளின் மேலே நைந்து குலைந்து நலிந்து கிடந்தவள் விளக்கவில்லை விழித்திரைகளை. தலை சுற்றியது தமிழுக்கு. அவள் அடி வயிற்றில் மெல்ல மெல்ல பெரிதானதொரு குமட்டல் குமிழி. புதிய விருந்தாளிகள் வந்திருக்கும் புலகாங்கிதத்தில் அலை மீன்கள் ஆனார்கள் மீனவர்கள். வராதவர்கள் வந்திருப்பதால் விழாத மீன்கள் விழும் நம்பிக்கை மொழி பேசி நடனமாடினார்கள். காதலர் தனிமைக்கு பின்பக்கம் தந்துவிட்டு முன்பக்க சுக்கான் அறையில் மொத்தமானார்கள். தன் சொற்பொழிவுக்கு கடல் கை தட்டுவதாய் கருதிய களிப்போடு இன்னும் அதிகமாய் ஓசையிட்டது விசைப்படகு. காதலியை மடியில் போட்டவன் கண்களை கடலில் போட்டான். கண்ணு கெட்டிய மட்டும் கடலோ கடல். இது வியப்பின் விசாலம், பூமாதேவியின் திருவச்சேலை. ஏய் தமிழா, உன் புலமை கண்டு புல்லரிக்கிறேன். இதன் பரப்பை வியந்தாய், பறவை என்றாய். ஆழம் நுழைந்தாய், ஆழி என்றாய். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்றால் ஆனதென்று முன்னீர் என்றாய். வியந்து கிடந்தவன் உடைந்து கிடந்தவளை மடியில் அள்ளி ஒட்ட வைத்தான். ஏ தமிழ், என்ன இது? திற, கண்களை திற. கண்களால் கடல் விழுங்கு. விசைப்படகு விரையும் போது கடலோடு ஒரு வெள்ளி வீதி பார். அன்பு கொண்டவர்களை காணும்போது துயரம் மெல்ல மெல்ல மறைவது மாதிரி தூரத்து கரை மெல்ல மெல்ல தொலைவது பார். ததும்பும் தண்ணீர் ஊஞ்சல் மேலே அழகு பறவைகள் ஆடுவது பார். தப்பு செய்துவிட்டு வந்த கணவர்கள் தாழ்த்திறவா கதவுகளுக்கு வெளியே நிற்பது போல் துறைமுகத்துக்குள் அனுமதியில்லாத கப்பல்கள் தூரத்தில் நிற்பது பார். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கடற்பட்டாம்பூச்சிகளாய் மிதக்கும் கட்டு மரங்கள் பார். காசுக்கு மனம் மாறும் வஞ்சகர்களைப் போல அங்கங்கே நிறம் மாறும் கடல் பார். நீ ஏன் பயப்படுகிறாய்? தன்னை கடைந்து கடைந்து கடந்து விட்டானே என்று கடல்தான் மனிதனை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் தன் புலன்களை பூட்டி கொண்டவள் திறக்கவே இல்லை. ஆடும் படகு ஆட ஆட அடிவயிறு அழுத்தியது அவளுக்கு. நிறந்தெரியாத பூச்சிகள் நெற்றி பொட்டில் பறந்தன. உள்ளே வளர்ந்து வளர்ந்து உடைய பார்த்தது குமட்டல் குமிழி. முகம் தூக்கி பார்த்தபோது அவன் கையில் பிசுபிசுத்தது அவள் கண்ணீர். அழுகிறாயா? கடல் நீரை மேலும் கரிக்க வைக்கிறாயா? கடலில் 3.6% உப்பு முன்னமே இருக்கிறது, அது போதும். எங்கே உன் இதழ் நீர் துப்பு? இனிக்கட்டும் கடல். ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள்? அவள் இழுத்துக்குட்டி விசும்பினாள். அவன் சின் முறுவல் பூத்தான். தன்மேல் விழும் மண்ணை சோதனை என்று சொன்னதுண்டா விதை? உளியின் உரசலை சோதனை என்று சொன்னதுண்டா சிலை? இது பயிற்சி, முளைக்க வைத்து முழுமையாக்கும் முயற்சி. சோதனை என்று சொல்லாதே பெண்ணே, சொடுக்கு விரலுக்கு சோதனை அல்ல. அவள் வயிற்றில் புறப்பட்ட வாந்தி நெஞ்சில் வந்து நின்றுவிட்டது. தன்னிரு கரங்களால் அவள் தலை தாங்கி தவித்தாள். துவண்ட கொடி கண்டு துடித்தான் அவனும். இது கடல் நோய், ஒரு வகையில் இது ஒவ்வாமை. முதன் முதலாய் கடல் புகும் பலருக்கு இது வரவே வரும். கலங்காதே, சின்ன சின்ன சிரமங்களுக்கு உன் உடம்பை உட்படுத்து. எனக்கு இது தேவைதானா? அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாயில் விழுந்ததில் வார்த்தை நனைந்தது. தேவைதானா என்று கேட்டிருந்தால் தீயை அறிந்திருக்க முடியுமா? குரங்கிலிருந்து மனிதன் குதித்திருக்க முடியுமா? தூரத்தை நெருக்கியிருக்க முடியுமா? நேரத்தை சுருக்கியிருக்க முடியுமா? தேவைதான் முட்டைக்குள் இருக்கும் உயிரை மூச்சுவிட வைக்கிறது. தேவைதான் உலக உருண்டைக்கு ஒரே பகல் கொண்டு வர யோசிக்கிறது. உணர்வுகளின் தேவை காதல், உணர்ச்சிகளின் தேவை காமம், உலகத்தின் தேவை உழைப்பு. இந்த தேவைகளின் வெவ்வேறு வடிவங்களே வாழ்க்கை. பெண் மீது காதலும் வெற்றி மீது வெறியும் இல்லை என்றால் இன்னும் இந்த பூமி பிறந்தமேனியாகவே இருந்திருக்கும். அவன் பேச்சுக்கு காது கொடுத்தது காற்று மட்டும்தான். அவளால் தாங்க முடியவில்லை. ஒவ்வாத சூழல், உடன்படவில்லை உடம்பு. ஏதோ ஒரு திசையில், ஆனால் மிக மிக பக்கத்தில் மரணம் மையம் கொண்டிருப்பதாய்ப்பட்டது அவளுக்கு. என்னை கொல்லாதீர்கள், படகை திருப்புங்கள், படபடப்பாய் வருகிறது எனக்கு. அவன் இரு கரங்களாலும் அவள் முகம் அள்ளினான். வசதி இல்லாத இடங்களில் கூட வளைத்து வளைத்து முத்தமிட்டான். இடைவேளையில் பேசினான். இது ஒரு அனுபவம். படபடப்பு என்பது உயிருக்கு நேரும் உயர்ந்த அனுபவம். படபடப்பு இல்லை என்றால் பரிணாமம் இல்லை. முதன் முதலில் நிலாவுக்கு மனிதனை கொண்டு சென்ற விண்வெளி கலம் பூமிக்கு தெரியாத நிலாவின் மறுபக்கத்தில் சுற்றத் தொடங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒலி தொடர்பு அறுந்து போக 33 நிமிடம் பூமியின் இதயம் படபடக்கவில்லையா? -27 டிகிரியில் எவரெஸ்ட் உச்சி தொட இன்னும் 400 அடிதான் இருக்கையில்
அந்த தூரம் கடக்கும் வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குமா என்று ஹிலாரி ஐயம் கிளப்ப டென்சிக்கின் இதயம் படபடக்கவில்லையா? வடதுருவம் தொடும் முயற்சியில் 7 முறை விழுந்து ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு விரல் இழந்து 8 முறையும் தன் முயற்சி தொடர்ந்து ஸ்லிட்ஜ் வண்டிகள் சிதறிப்போக இழுக்கும் நாய்கள் இறந்து போக இதுதானோ தன் கடைசி பயணம் என்று வெற்றிக்கு சற்று தூரத்தில் விரக்தியில் நின்றபோது எட்வின் பியரின் இதயம் படபடக்கவில்லையா? இன்னும் 10 நாட்களில் கண்ணுக்கு கரை தெரியாவிட்டால் புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வேண்டும் என்று மாலுமிகள் போர்க்கொடி பிடிக்க அந்த 9ஆம் ராத்திரியில் கொலம்பஸின் இதயம் படபடக்கவில்லையா? அவர்களை விடவா ஆபத்து உனக்கு? அவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்தவர்கள். நீ சுகமாக இருக்கிறாய். தாய்க்குரங்கின் பிடியில் இருக்கும் குட்டியைப் போல் நீ என் மடியில் பத்திரமாயிருக்கிறாய். பதறி பதறி சிதறி போகாதே. எழு தமிழ், எழு. ஒரு பேரலையின் உசுப்பலில் விசைப்படகு ஆபத்தான ஆட்டம் ஒன்றாட அந்த அதிர்வலைகள் அவள் உள்ளுக்குள் பரவி உசுப்ப அவளுக்கு வந்துவிடும் போலிருந்தது வாந்தி. அவள் தரை மேல் மீனாய் வலை மேல் உருண்டாள். தாழாமல் துடித்தவளை தாவி எடுத்து, அவலம் கொள்ளாதே தமிழ், இது ஒரு அனுபவம் என்றான். வேண்டாம், எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம். அவன் சட்டை பிடித்து குலுக்கி சத்தமிட்டாள். அவனோ இயேசுவின் மலைப்பிரசங்கம் மாதிரி அலைப்பிரசங்கம் ஆரம்பித்தான். பாவம், வயதுக்கு வந்த குழந்தை நீ. அனுபவங்களின் தொகுப்புதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்பட்ட அனுபவங்களே நம்மீது திணித்தது. யாருக்கோ நேர்ந்த அனுபவங்களை ஒப்புக்கொள்ளுமாறு நம்மீது துப்பியது. ஆகவே தாத்தாக்களின் நகல்களாகவே தமிழன் தயாரிக்கப்பட்டான். எனவே பல நூற்றாண்டுகளாக இந்த இனம் இருந்த இடத்திலேயே இருந்தது. சாதிக்கும் மூளை இருந்தும் சோதிக்கும் முயற்சியில்லை. வாழ்நாளில் 66.000 லிட்டர் தண்ணீர் குடித்தான். ஆயுளில் 1/3 தூங்கினான். 4 கோடி முறை இமைத்தான். 4.5 லட்சம் டன் இரத்தத்தை இதயத்தால் இறைக்க வைத்தான். 35,000 கிலோ உணவு, அதாவது எடையில் இந்திய யானைகள் 7 தின்றான். மரித்து போனான். இதற்குத்தானா மனித பிறவி? யாருக்கும் இங்கே குறைந்தபட்ச லட்சியம் கூட இல்லை. நமக்கேனும் வேண்டாமா? இற்றுப்போன பழைய இரும்பு வேலிகளை சற்றே கடக்க வேண்டாமா? இரத்தம் பார்த்தாலே மயங்கிவிடும் ஒரு தலைமுறையை மீட்க வேண்டாமா? எழுந்து உட்கார். துன்பம் என்பது மனதின் பிரமை. மனதை மாற்று திசையில் ஆற்றுப்படுத்து. தும்மல், காதல், வாந்தி 3 வந்தால் அடக்கலாகாது. அதன் போக்கில் விட்டுவிடு. அவள் மெல்ல அசைந்தாள். கவிழ்ந்து கிடந்தவள் நிமிர்ந்து எழுந்தாள். கண் திறந்து கடல் பார்த்தாள். நடுக்கடல் கண்ட திடுக்கிடல் கண்ணில் தெரிந்தது. மூச்சு நம்பிக்கை இருட்டையும் மெல்ல மெல்ல உள்ளிழுத்தாள். கடை விளையில் ஆடிய கண்ணீருக்கு நங்கூரமிட்டாள். ஓங்கி அடித்த ஒரு அலை விசைப்படகின் விளிம்பு தாண்டி திட திரவமாய் அவள் மீது விழுந்தபோது ஓவென்று அலறினாள் ஓசையோடு. நன்றாய் நனைந்து விட்டாள். கலைவண்ணன் தொடாத பாகமெல்லாம் கடல் தண்ணீர் தொட்டுவிட்டது. ஓடி வந்தனர் உள்ளிருந்தோர். என்ன என்னவாயிற்று? பாண்டியும் இசக்கியும் படப்படுத்தார்கள். ஒன்றுமில்லை, அலை. உள்ளே ஓடிய சலீம் துவைக்க வேண்டிய ஒரு துண்டை துடைத்து கொள்ள நீட்டினான். பரவாயில்லை, கடல் நோய் கொண்டவர்கள் நனைந்தால் நல்லதுதான், இசக்கி அனுபவம் சொன்னான். தண்ணீர் சொட்ட சொட்ட தானே தலை தாங்கி தமிழ் ரோஜா அழுதாள். அதில் கண்ணீர் எது, தண்ணீர் எது? கடல் மீன் அழுத கதைதான். ஒரு கண்ணில் பாசம், ஒரு கண்ணில் பரிதாபம். மீனவர் பார்வை நிலைக்குலைந்தவள் மீது நிலைத்தது. ஆவேசமாய் நிமிர்ந்தவள் இப்போதே கரை திரும்ப வேண்டும் என்றாள். அழுத விழி துடைத்தபடி, மீன் விழுந்தாலும் விழாவிட்டாலும் மாலைக்குள் கரை சேர்ப்போம் என்றான் பாண்டி. அலையில் இந்த படகு கவிழ்ந்து விட்டால்? கவிழாது. கவிழ்ந்தாலும் எங்கள் உயிர் கொடுத்து உங்கள் உயிர் காப்போம் தங்கையே, தடித்த எழுத்துக்களில் பேசினான் இசக்கி. விடவில்லை அவள். டீசல் தீர்ந்து விட்டால்? தீராது. 2,800 லிட்டர் கொள்ளும் களத்தில் 2,000 லிட்டர் அடைத்திருக்கிறோம், நம்பிக்கை சொன்னான் பாண்டி. படகை திருப்ப முடியுமா முடியாதா? அவள் கரைக்கே கேட்குமாறு கத்தினாள். யாரும் பேசவில்லை. முட்டிக்கொண்ட 2 அலைகள் எட்டி மோத தஞ்சாவூர் பொம்மையாய் தலையாட்டியது படகு. அவள் வயிற்றுக்குள் வட்டமிட்ட குமிட்டல் குமிழி வளர்ந்து வளர்ந்து நெஞ்சு கடந்து தொண்டை தொட்டு வெளியேறியது. அவள் வலையெல்லாம் நனைய வாந்தி எடுத்தாள். கலைவண்ணன் தன் கட்டை விரல் பதித்து அவள் நெற்றி பொட்டை அழுத்தினான். மீனவர் பதறினர். சலீம் மட்டும் கலைவண்ணனை கேட்டே விட்டான். தங்கை வாந்தி எடுக்கும்படி அப்படி என்னதான் செய்தீர்கள்? 6. உள்ளே எதையும் ஒழிக்காதே, துணிந்து விடு, துப்பிவிடு. ஆசையை துப்பு, ஞானம் வரும். அச்சம் துப்பு, வீரம் வரும். ரகசியம் துப்பு, தூக்கம் வரும். அவள் அடிவயிற்றில் உழன்ற வாந்தி துப்பினாள். அழுத்தம் குறைந்தது, அமைதி வந்தது. நெற்றியில் அடித்த சம்பட்டி நின்றே விட்டது.
மழை நின்ற பின்னால் இலை சுட்டும் துளி போல் தலைபாரம் வடிந்தது சொட்டு சொட்டாய். அவள் வலை நனைய வாந்தி எடுத்தது கண்டு பதறிய மீனவர் சிதறி ஓடினர். காணாமல் போன வேகத்தில் மீண்டும் கண்ணில் தெரிந்தனர். பரதன் கையில் குடிதண்ணீர், பாண்டி கையில் கோப்பை தேநீர். இதற்கு தேநீர்தான் மருந்து, குடிதாயே குடி, இசைக்கு வைத்திய வார்த்தை சொன்னான். பருகினாள் அவள். பால் இல்லாத தேநீர் அவள் களைப்பை மாற்றும் கருப்பு தாய்ப்பால். துவண்ட கொடியை தோளில் அணைத்து வாந்தி எடுத்த வாய்க்கடை துடைத்து விரிந்த குழலை விரல் கொண்டு அலைந்து காதலி துயரம் கண்களால் அளந்து அவள் கண்ணோரம் சிதறிய கண்ணீர் துடைத்த கலைவண்ணன், இப்போது பரவாயில்லையா என்றான் இதமாக. புலவருக்கு மட்டுமே புரியும் சில தமிழ்ச் சொற்கள் மாதிரி அவனுக்கு மட்டுமே புரியும்படி ஒரு புன்னகை புரிந்தாள். அந்த பாலைவனச் சாரல் கண்டு பளிச்சென்று மலர்ந்தவன், எல்லோரும் ஒருமுறை ஜோராக கைதட்டுங்கள், தமிழ் புன்னகைக்கிறாள், தமிழ் புன்னகைக்கிறாள் என்று தன்னை மறந்து கத்தினான். அவர்கள் குழந்தையாய்ச் சிரித்தார்கள், குதூகலமானார்கள். மார்கழி மாத வெயில் மறைவதற்குள் துணிகாய வைக்க துடிக்கும் ஒரு சலவைக்காரியைப் போல அந்த புன்னகை மறைவதற்குள் அவளை கரை சேர்த்துவிட கருதினார்கள். மின்னல் வேகத்தில் மீன்பிடிக்க ஆயத்தமானார்கள். பாண்டி கட்டளையிட்டான், பரதா, விசைப்படகின் வேகம் குறை, இந்த இடத்தின் ஆழம் குறி, இரும்பு குண்டை நுனியில் கட்டிய பிளாஸ்டிக் கயிறு எடு, வீசு, கடலில் விடு, விடு, போகட்டும், அது தரை தொட்ட உணர்வு தட்டுப்படுகிறதா, இப்போது எடு, ஆழ கயிற்றின் நீளம் அள, எத்தனை பாகம், இசக்கி அளந்து சொன்னான், 14 பாகம். 14 பாகமா, பரவாயில்லை, 25 மீட்டர், இறக்கு இறக்கு, வலைகளை இறக்கு. ஐயா பேனாக்காரரே, அம்மா தமிழ் ரோஜா, ஓரமாய் ஒதுங்குங்கள், வலையோடு சேர்த்து கடலோடு எங்கள் இரும்பு வட்டம் இறங்கும், தலையில் மோதலாம், தள்ளி இருங்கள். ஏ இசக்கி, ஓ சலீம், வலை விரிய வசதியாய் பக்கப்பலகை இறக்கு, கவனம், ஒவ்வொரு பலகையும் 90 கிலோ, நகர்த்திவிட்டு நகராவிட்டால் முகத்தை பீக்கும். மீன் விழும் முன்னே நீ விழக்கூடாது, சுறாக்கள் உன்னை சுவைத்துவிடக்கூடாது, அப்புறம் உன் வைப்பாட்டிக்கெல்லாம் நான் வாழ்வு தர முடியாது. இரும்பு வடத்தில் வேகம் இருக்கு, பக்கப்பலகையை பார்த்து இறக்கு. கடலில் எரிந்த வலை காணாமல் போக, மிதந்த மிதவைகள் அமிழ்ந்து போக, பக்கப்பலகைகளின் பாரம் அழுத்த, ஆடி காற்றில் பாவாடையாய் அகலப்பட்டது வலை. விழித்த வெளி விழித்தபடி வியந்து நின்ற தமிழ் ரோஜா, படகுக்கு வால் முளைத்த மாதிரி வலை மிதந்து கொண்டே வருமா என்றாள். ஆமாம், கடலின் தரையை வலை தடவிக்கொண்டே வரும். வலை நீளும் எல்லைக்குள் எந்த மீன் வந்தாலும் அது வலைப்படும். வலையில் மாட்டிய மீனும் அரசியல்வாதியிடம் மாட்டிய பணமும் ஒன்றுதான், சிக்கினால் மீளாது. வெண்கல உண்டியலில் வெள்ளி காசுகளாய் ததும்பிச் சிரித்தாள் தமிழ் ரோஜா. இதுவல்லவோ நான் எதிர்பார்த்தது, இதுவல்லவோ என் மனம் கேட்டது, இதற்காக வல்லவோ நான் தண்ணீரில் தவம் இருப்பது. சிரி பெண்ணே சிரி, இந்த கடல் இத்தனை யுகமாய் எத்தனை சிரித்ததோ அத்தனை சிரிப்பையும் மொத்தமாய் சிரி. சுக்கன் அறையில் பரதன், சமையல் அறையில் சலீம், விசைப்படகின் வெளித்தளத்தில் அணில் மனிதர்களாய் பாண்டியும் இசக்கியும். விசித்திர வாழ்க்கை இவர்களுக்கு என்றாள் தனிந்த குரலில் தமிழ். விளங்கவில்லை. உனக்கு மட்டுமில்லை, உலகுக்கே விளங்கவில்லை. இவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், காற்றை எதிர்த்து கடல் கிழித்தவர்கள், கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாகரிகத்தை நடவு செய்தவர்கள், பூமியின் மையக்கோட்டுக்கு மேலே போனவர்கள், ஆனால் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள். மனிதனின் முதல் தொழில் மீன்பிடித்தல்தான், வேட்டையே மீன் வேட்டையில்தான் ஆரம்பித்தது. இன்னும் பசிபிக் தீவுகளில் பல பழங்குடிகள் அம்பு தொடுத்துதான் மீன் பிடிக்கிறார்கள். அந்த பழந்தொழில் செய்த இனம் இன்னும் பழையதாகவே இருக்கிறது. இந்த மீன் ஆற்றத்தில் மூக்கு மூடிக்கொள்கிற சில மனிதர்களைப் போலவே இவர்களை பார்த்து கண் மூடிக்கொண்டது காலமும். இயற்கை தாளாட்டினால் இந்த கடல் இவர்களுக்கு தொட்டில், இயற்கை தள்ளிவிட்டால் இந்த கடல் கல்லறை. கரை மீண்டால் இவர்கள் மீன் தின்னலாம், கரை மீளாவிட்டால் இவர்களை மீன் தின்னும். வேட்டையாடு அல்லது ஆடப்படு, இதுதான் இந்த தண்ணீரில் எழுதப்பட்ட அழியாத வாசகம். அதோ பார், இந்த உப்பு காற்றில் துருப்பிடித்து விட்டது இரும்பு வடம். சுக்கான் இரும்பில் துரு, சமைக்கும் அடுப்பில் துரு, நட்ட கம்பியில் துரு, விசைப்படகின் விளிம்பில் துரு, இன்னும் துருப்பிடிக்காதிருப்பது இவர்களின் எலும்பு மட்டும்தான். அவன் பேச்சில் இருந்த உண்மையும் உள்ளார்ந்த கண்ணீரும் தடுமாற வைத்தன தமிழை. இப்போது புரிகிறது, என் வாழ்க்கை எவ்வளவு மெல்லியதென்று, என் வீட்டு கூண்டு கிளி கூட எவ்வளவு பத்திரமாயிருக்கிறது. என் வாழ்க்கை என் சாப்பாட்டு மேஜைக்கே வந்துவிடுகிறது, ஆனால் இவர்களோ கரையில் துளைத்த வாழ்க்கையை கடலில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மெல்லிய வாழ்க்கை என் வாழ்க்கை, பனித்துளிக்குள் பள்ளி கொள்ளும் வாழ்க்கை,
என் குரோட்டன்ஸ், என் செல்லநாய், $1,000 இலைகளின் மேலே அள்ளி தெளித்த புள்ளிகள், காற்றாடும் மொட்டை மாடி, கண்ணடிக்கும் நட்சத்திரம், சுருக்கம் விழாத படுக்கை, சுதந்திரமான குளியல், கை நிறைய காசு, பை நிறைய கனவுகள், இந்த சந்தோஷ வட்டத்தில் நான் சௌகரியமாயிருக்கிறேன். ஆனால் இவர்களுக்காக நான் இறக்கப்பட முடியும், என்னால் இவர்களாக இருக்க முடியாது. என் சுவாச உறுப்புகள் தரைக்கு மட்டுமே ஏற்றவை, தண்ணீருக்குள் தள்ளாதீர்கள். அவள் சத்தமிட்டு பேசவில்லை, ஆனால் அவள் கருத்து உறுத்து நின்றது. உண்மை சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன் என்ற உறுதி இருந்தது. வாடிய கீரையை தண்ணீர் தெளித்து வைப்பது மாதிரி வாடிய அவள் முகத்தில் வேர்வை தெளித்தது வெயில். தன் கசங்காத கைக்குட்டையில் அவளின் கசங்கிய முகம் துடைத்தான். தாயின் முதுகை கட்டி கொண்டு முதன் முதலாய் யானை பார்க்கும் ஒரு குழந்தையைப் போல் கலைவண்ணன் முதுகை கவசமாய்க் கொண்டு அவள் கடலை பார்த்தாள். பார்த்து வியந்து பயந்தவள் பதறிச் சொன்னாள், ஐயோ, இதில் விழுந்தால்? அவ்வளவுதான், குன்றில் தொலைத்த குன்றி மணிதான், கடலில் விழுந்த கடுகுதான். அவள் செல்ல கேள்விகளால் சீண்டினாள். இப்போது புயல் அடித்தால்? அடிக்காது, புயல் நல்ல விருந்தாளி, சொல்லாமல் வருவதில்லை. திடீரென்று கடலுக்குள் எரிமலைகள் வெடித்தால்? வங்காள விரிகுடாவில் அதற்கு வசதி இல்லை. இது இந்து மகா சமுத்திரத்தின் குழந்தை, பெரும்பாலும் ஆழமில்லை, எரிமலைகள் எங்குமில்லை. பர்மாக்கரையோரம் செடுபா தீவுகளில் சின்ன சின்ன எரிமலைகள் உண்டு, ஆனால் அவை அனல் கக்குவதில்லை, மணல் கக்கும். முன்னாளில் இது கடல் என்று கூட கருதப்படவில்லை. கங்கை ஏரி என்பதுதான் இதன் சின்ன வயது செல்ல பெயர். விசைப்படகில் ஓட்டை விழுந்து விறுவிறுவென்று நீர் புகுந்து மொத்தத்தில் எல்லாரும் மூழ்கிவிட்டா? கவலை கொள்ளாதே கண்ணே, ஓர் அலையின் முதுகில் ஏறிக்கொண்டு உலகம் சுற்றி வருவோம். அவள் செலவை நிலவாய் சட்டென்று சிரித்தாள். அலை முதுகில் ஏறிக்கொண்டால் உலகை சுற்ற முடியுமா? ஆமாம், தென்கடலில் தோன்றும் பேரலைகள் 24 மணி 50 நிமிடத்தில் உலகத்தை சுற்றிவிட்டு ஓடி வந்து விடுகின்றன. அப்படி எனக்கும் உனக்கும் ஓர் இலவச அலை கிடைக்காதா? சுற்றும் உலகத்தை நீர்வழியே சுற்றி வர மாட்டோமா? எனக்கு மீண்டும் தலை சுற்றுகிறது. அவளை தாங்கி பிடித்து தலைமுடி தடவி விசைப்படகின் விளிம்பில் சாய்த்து நெற்றியில் அன்பு தடவி ஆதரவு செய்தான். 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு மீனவர்கள் வலை இழுத்தார்கள். நீரில் கிடந்த இரும்பு படங்கள் எந்திர சுழற்சியில் ஏறின மேலே. அமிழ்ந்த மிதவை மீண்டும் மிதக்க பக்க பலகைகள் பளிச்சென்று தெரிய மீனவர்கள் இழுக்க இழுக்க நீள வலைகள் நிறைத்தன படகை. எந்த முகத்திலும் உற்சாகமில்லை. வலையில் மீன்பட்ட அறிகுறி இல்லை. வலையில் அங்கங்கே ஒட்டி வந்த பச்சை பாசி அது தரை தடவி வந்ததென்றே தடையும் சொன்னது. கலைவண்ணன் முகத்தில் கவலை கோடு. அரசனை யாசித்து வெள்ளை வேட்டியோடு போன புலவன் அழுக்கு வேட்டியோடு திரும்பி வந்ததைப் போல மீன் பிடிக்கப் போன வலை பாசி பிடித்தல்லவா வந்திருக்கிறது? தமிழ் ரோஜாவும் தவித்து போனாள். முழு வலையும் இழுத்து முடித்தார்கள். இல்லை, பெரும் மீன்கள் இல்லை. ஏழை கிழவியின் சுருக்கு பையில் மூலையில் அங்கங்கே முடங்கி கிடக்கும் சில்லறைகளைப் போல வலையின் ஆழத்தில் சில சில்லறை மீன்கள் சேர்ந்திருந்தன. வலை உதறினார்கள். வா வா தமிழ், வந்து பார். அவள் தட்டு தடுமாறிக்கொண்டே ஆடும் படகில் ஓடி வந்தாள். தட்டை மீன்கள், குட்டி மீன்கள், உருளை உயிர்கள், பெயரிடப்படாத சில பிண்ட பிராணிகள், சின்ன சின்ன ஜெல்லி மீன்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆக்டபஸ்கள் குதித்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் தவழ்ந்தும் பல வண்ணங்களில் படம் காட்டின. சரியாய் விழவில்லை பாண்டி, சமையலுக்கே காணாதே சலீம். இன்னொரு முறை வலை போட நேரமில்லை. தங்கை பாவம் தாங்காது, கரை திரும்ப வேண்டியதுதான். இசக்கி. எல்லோர் முகத்திலும் கவலை வலை விரித்தது. கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை தனியே அழைத்தான். அவள் உள்ளங்கைகளை தன் கன்னங்களில் ஒற்றிக்கொண்டு சொன்னான், இதோ பார் தமிழ், 30 கிலோமீட்டர் கடல் கடந்து வந்த பிறகு வெறுங்கையோடு கரை திரும்புவது கால விரயம், காசு விரயம், டீசல் விரயம். பல்லை கடித்து பொறுத்துக்கொள், இன்னொரு வலை வீச்சுக்கு வாய்ப்பு கொடு. அவன் கெஞ்சினான். தலையை அழுத்து பிடித்து உட்கார்ந்தவள் சற்று நேர போராட்டத்திற்கு பிறகு சரி என்றாள். உப்பு கரித்த அவள் கன்னத்தில் இனிக்க இனிக்க முத்தமிட்டான். மீண்டும் பிளாஸ்டிக் கயிறு இறக்கி ஆழம் அறியப்பட்டது. இப்போது 22 பாகம், 40 மீட்டர். மீண்டும் இரும்பு வடம் இறங்க, பக்கப்பலகை குதிக்க, வலைகள் மறைய, மிதவைகள் அமிழ நிகழ்த்தப்பட்டது 2 வலை வீச்சு. இந்த முறை மீன் விழும் என்றான் பாண்டி. எப்படி என்றான் கலை. ஆழமறியும் இரும்பு குண்டு தரை தொடும்போது தரை சகதியா பாறையா என்று சொல்லும். தரை பாறையாயிருந்தால் மீன் விழாது, சகதியாயிருந்தால் மீன் விழும். வலை முதலில் விரிந்தது பாறையில், இப்போது விரிந்திருப்பது சகதியில், மீன் விழும். அவன் நினைத்ததும் நடந்தது, நினைக்காததும் நடந்தது.
அவன் நினைத்தபடி விரித்த வலையில் மீன்கள் விழத் தொடங்கின. அவன் நினைக்காத ஒன்றும் நிகழ்ந்தது. எந்திரத்திற்கு டீசல் விநியோகத்தை சீர் செய்து அனுப்பும் டைமிங் பிளேட் உடைந்து விசைப்படகு நின்றுவிட்டது. அது நீலக்கடலில் கருப்பு இரவு கவியும் நேரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.